வணக்கம். செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வு அறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஆகஸ்ட் 11 ஞாயிற்றுக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில் கடந்த 24 மணி நேரம் மழை பொழிவு, இன்றைய வானிலை அமைப்பு, இப்பொழுது எங்கே மழை தொடங்கியிருக்கிறது, காற்றுப்பகுதிக்கும் மழை தொடங்கியிருக்கிறது, வரக்கூடிய மணி நேரங்கள் எங்கெல்லாம் தீவிரமடைய போகிறது, நேற்று போல் அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் 22 சென்டிமீட்டர் பெய்தது போல கடந்த சில நாட்களாகவே ஆங்காங்கே மிக கனமழை பொழிவு பொழிந்து வருகிற நிலையில் இன்றைக்கு மிக கனமழை பொழிவு எங்கே பொழிய போகிறது, வியக்க வைக்கும் மழை பொழிவுகள்லாம் வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது எங்கே எப்படி என்பதையெல்லாம் இந்த அறிக்கையில் விரிவாக பார்ப்போம். இன்றைய அதாவது கடந்த 24 மணி நேரம் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் 22 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை 17 சென்டிமீட்டர். இதெல்லாம் நம்ம திருவண்ணாமலையில் மழை தொடங்கி பொழிந்து கொண்டிருக்குன்னு சொல்லியிருந்தோம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அதையும் சொல்லியிருந்தோம், 14 சென்டிமீட்டர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் 13 சென்டிமீட்டர். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பேட்டை, விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், விழுப்புரம் மாவட்டம் முகையூர் 11 சென்டிமீட்டர். மதுரை மாவட்டம் இடையப்பட்டி 10 சென்டிமீட்டர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் கெடார், விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு, விழுப்புரம் மாவட்டம் சூரப்பட்டு இதெல்லாம் 9 சென்டிமீட்டர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், விழுப்புரம் மாவட்டம் வல்லம் 8 சென்டிமீட்டர். மேலும் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை, விழுப்புரம் மாவட்டம் வலத்தி, விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர், திருவண்ணாமலை மாவட்டம் போலூர், விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம், மதுரை மாவட்டம் மதுரை ஏடபிள்யூஎஸ், புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் 7 சென்டிமீட்டர். திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டம் வலவனூர், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை, மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பரணை, புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, கிருஷ்ணகிரி மாவட்டம் தலைநகர் கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் இதெல்லாம் 6 சென்டிமீட்டர். மேலும் 5, 4, 3, 2, 1 சென்டிமீட்டரில் நிறைய இடங்கள், மிகப்பெரிய பட்டியல் இன்றைய மழைப்பொழிவு பட்டியல் பார்த்தீங்கன்னா. அடுத்தபடியாக வானிலை அமைப்பை பார்ப்போம். வளிமண்டல சுழற்சி தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது, படிப்படியாக தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியில் அதாவது குமரி கடலை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி புதிதாக உருவாகி இருக்கிறது. அதாவது ஏற்கனவே நீடித்து கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சியோட இணைப்பு சுழற்சியாக, அதாவது வளிமண்டல சுழற்சி மையப்பகுதி மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடற்பகுதியை அடைந்து தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. அதாவது வளிமண்டல சுழற்சி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் கடலோரத்திற்கு மேலே நீடித்து கொண்டிருக்கிற நிலையில் இது மையத்தை மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதியில் இது மெல்ல தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் வழியாக மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக அரபிக்கடல் பகுதியை நோக்கி வரக்கூடிய 17-18 வாக்கில் நகர இருக்கிறது. நகர்ந்து தீவிரமடைந்து தென்மேற்கு பருவமழையை 18 மேல் அரபிக்கடல் பகுதிகளில் அரபிக்கடலோர மாநிலங்களுக்கு தீவிரப்படுத்துவது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலும் வளிமண்டல சுழற்சி அமைத்துக் கொண்டு மழை பொழிவை தொடர செய்ய இருக்கிறது. நேற்றைக்கு விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரத்தில் 22 சென்டிமீட்டர் மழை பொழிவு பொழிந்தது போல இன்றைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் 20, 22, 25 வரைக்கும் கூட எட்டி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு மழை பொழிவு எங்கே தொடங்கியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை பொழிவு தொடங்கியிருக்கிறது. ஆரல்வாய் மொழி காற்றுப்பகுதியிலையும் ஆங்காங்கே மழை பொழிவு தொடங்கியிருக்கிறது. அதாவது கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி ஆணைக்கட்டி பகுதியில் மழை தொடங்கியிருக்கிறது. மேலும் தேனி மாவட்டம் மேற்கு ஓரத்தில் மழை பொழிவு தொடங்கியிருக்கிறது. கேரள எல்லையோரத்தில் அச்சங்கோடு அந்த பகுதியில் அதாவது கடையநல்லூருக்கு மேற்கே மழை பொழிவு தொடங்கியிருக்கிறது. இவையெல்லாம் படிப்படியாக தீவிரமடைந்து தமிழ்நாட்டுக்குள் மாலையிலே வந்து உள் மாவட்டங்களில் மேலும் தீவிரமடைந்து தற்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தீவிரமடைந்து கொண்டிருப்பது
தென் மாவட்டங்களில் தீவிரமடைந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மேலும் பரவலாகி, மத்திய மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் மேலும் பரவலாகி, கடலோர மாவட்டங்களுக்கு நெருங்கி வந்து படிப்படியாக வடகடலோரம் நோக்கி தீவிரமடைந்து நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் கனமழை பொழிவை கண்டிப்பாக கொடுக்க இருக்கிறது. ஆக இருக்கும் வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது இன்றைக்கு கன மிக கனமழை பொழிவு நேற்றைக்கு ஒரு இரு இடங்களில் தான் அமைந்தது. இன்று 10 சென்டிமீட்டருக்கு மேல், 25 சென்டிமீட்டர் வரைக்கும் பல இடங்களில் அமைவதற்கு சாதகம் தெரிகிறது. அப்படிப்பட்ட மாவட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர், மதுரை, தேனி, ஏன் தென் மாவட்டத்திலிருந்தே திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டத்தின் உள்பகுதி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதி, என் கடலோர பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கே, தூத்துக்குடி கடலோர பகுதிகளுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. உள்ளே கனமழை பிடிப்பு தெரிகிறது. மதுரை, விருதுநகர், திண்டுக்கல், திருப்பூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா காங்கேயத்தில் கனமழை பெய்கிறதுன்றோம், அது செய்திலே வந்திருக்கிறது. பெருக்கெடுத்தது சாலைகளிலே மழை. ஈரோடு, கோயம்புத்தூர் வடக்கு, இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானிசாகர்லேருந்து பண்ணாரி வரைக்கும் கனமழை பொழிவு. அந்த மழை பொழிவு பார்த்தீங்கன்னா அப்படியே தீவிரமடைந்து ஈரோடு மாவட்டம் முழுவதும் பரவலாக இருக்கிறது. நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் திருச்சி டெல்டா மாவட்டங்கள், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, உள்ளே பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு என்று தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களும் அடங்கும். கண்டிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உருவாகி பிறகு கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் தீவிரமடைந்து, திண்டுக்கல் மற்றும் கரூர் மத்திய மாவட்டங்களில் தீவிரமடைந்து, கரூர் மற்றும் திருச்சியெல்லாம் தீவிரமடைந்து, பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கு வந்து, பிறகு வடகடலோரம் வரைக்கும் நல்ல ஒரு மழை பொழிவை வடவுள் மாவட்டங்கள் வரைக்கும், இப்படிப்பட்ட மழை பொழிவு இன்றைக்கு மாத்திரமல்ல இப்படித்தான் தினசரியே அமைய போகிறது. படிப்படியாக மழை பொழிவும் பரப்பும் அளவும் அதிகரிக்கும். கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லாம் நான் எந்த மாவட்டத்தையும் பெயர் குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு எல்லா மாவட்டங்களுக்குமே மழை இருக்கு. எல்லா மாவட்டங்களுக்குமே வேணா இந்த டெல்டா மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு கூட 4-5 சென்டிமீட்டர் இருக்கு. அதிகப்படியான மழை பொழிவு ஏரி குளங்களை நிரப்பக்கூடிய அளவிற்கு மழை பொழிவுகள் பல மாவட்டங்களுக்கு இருக்கிறது. இயற்கையாகவே நேற்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் 3 நாளில் 50 சென்டிமீட்டருக்கு மேல மழை பொழிந்திருக்கிறது. இப்படிப்பட்ட மழை பொழிவுகள் இன்னும் பல மாவட்டங்களுக்கு கொடுக்க போகிறது. வியப்பூட்டு மழை, வழக்கத்திற்கு மாறான வானிலை அமைப்பு, வழக்கத்திற்கு மாறாக ஏற்படக்கூடிய வழி சுழற்சின்னு சொல்லியிருக்கோம் காலையில். ஆகவே இவையெல்லாம் வரக்கூடிய நாட்களிலே ஒரு சிறப்பான ஒரு மழை பொழிவை எந்த இடத்துலையும் எப்போ வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் பகலில் பெய்யாது, எல்லாமே மதியத்திற்கு மேலே தான் மேற்கே உருவாகும். மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை வரைக்கும் வெளுத்து வாங்கும். ஆக எங்கள் இடத்துல எவ்வளவு மழை பெய்யும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஆனால் வரக்கூடிய 16ஆம் தேதிக்குள் இன்னும் பல மாவட்டங்களுக்கு வியப்பூட்டும் மழை பொழிவு, நிறைய வயல்களிலேயும் பண்ணை குட்டைகளிலும் நீர் தேங்கும் அளவிற்கு. ஆக நான் எந்த இடத்தையும் ஒதுக்குவதற்கு எனக்கு மனம் வரவில்லை. ஆகவே எல்லா இடத்திற்குமே வாய்ப்பு தருகிறது. இயற்கை ஒரு சில இடங்களை ஒதுக்கலாம், அப்படி ஒதுக்கும் என்று பார்க்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா காற்று பகுதியில் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். அதுவும் குறைவுனாலும் அதுலேயும் கூட 5 சென்டிமீட்டர் மழை பொழியும். 5 என்பது சர்வசாதாரணமாக பொழியக்கூடிய மழை பொழிவாகிவிட்டது. இப்பொழுது சர்வசாதாரணமாகவே கொஞ்சம் சிறிது நேரத்திலேயே தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம் பகுதிகளில் கொட்டி. ஆக நாம் அனைத்திற்கும் முன்னெச்சரிக்கை தேவை. எல்லா மாவட்டங்களுக்கும் இப்படித்தான், நான் எந்த மாவட்டத்தையும் சொல்லலை, திரும்ப 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 அதை தான் சொல்கிறேன். உங்களுக்கும் அமையலாம் அந்த 22 சென்டிமீட்டர், ஒதுக்கி குறைவாகவும் பெய்யலாம். ஆக ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும். எல்லா மாவட்டத்துக்கும் வாய்ப்பு இருக்குங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, இதுக்கெல்லாம் அதிக வாய்ப்பு. வட உள் மாவட்டங்களுக்கு, கர்நாடகா, ஆந்திரா, கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கெல்லாம் அதிக வாய்ப்பு இருக்கிறது. அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஆக
ஆக உங்களுக்கு மட்டும்தான் மழை, உங்களுக்கு ஒதுக்கும், உங்களுக்கு பெய்யாது, உங்களுக்கு நிறைய பெய்யும் அப்படிங்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இல்லை. எங்கேயும் எப்பொழுதும் எந்த இடத்துலையும் பெய்யலாம். ஆனால் எல்லாமே மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழை தான். 18ஆம் தேதிக்கு மேலே தான் மதியம் மழை மழைப்பொழிவாக மாறும். மதியத்திலையும் மழைப்பொழிவு இருக்கும். மதியத்திலிருந்து ஏன்னா காற்று சுழற்சி தீவிரமடைந்து அரபிக்கடலோரம் சென்று தீவிரமடைய போகிறது. மாத இறுதியில் தென்மேற்கு புறமழையும் தீவிரம், வளிமண்டல சுழற்சியாலையும் மழைப்பொழிவு தீவிரம். ஆக ஒரே வார்த்தையில் சொல்லலாம், வர அதாவது இந்த இடத்துக்கு தான் ஆரஞ்சு அலர்ட், இந்த அலர்ட்டுக்கு தான் மஞ்சள் அலர்ட், இந்த அலர்ட்டுக்கு தான் ரெட் அலர்ட்னு கிடையவே கிடையாது. எந்த இடத்துலையும் திடீர்ந்து இடத்தை மாற்றி அறிவிக்கக்கூடிய அளவில் வானிலை அமைப்பு காற்று சுழற்சிகள் மாறி மாறி அமையும், கண்டிப்பாக அமையும். ஆகவே அந்த மாவட்டத்துக்கு தான் ஆரஞ்சு அலர்ட் நமக்கு கிடையாது, அப்படி கிடையாது. எந்த இடத்திற்கும் திடீரென்று மாற்றி அறிவிக்கப்படும் அளவிற்கு சொல்லும் இடம் ஒன்றாக இருக்கும், ஆனால் பொழியும் இடம் ஒன்றாக இருக்கும். ஆகவே வானிலைகள் திடீர் திடீரென்று மாறுதலுக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவில் வளிமண்டல சுழற்சி எந்த இடத்துல வேணாலும் அது தன்னுடைய குணத்தை மாற்றி அமைத்துக்கொண்டு, இருகாற்று அமைப்பை மாற்றி மாற்றி அமைத்துக்கொண்டு எந்த மாவட்டத்துக்கும் எப்படி வேணாலும் மழைப்பொழிவு கொடுக்கலாம். வேணால் டெல்டா கடலோரம் வேணால் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், அது கூட 5 சென்டிமீட்டர் இருக்கும் என்பது தான் என்னுடைய ஆய்வறிக்கை. ஆக தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையோடு இணைந்திருந்து அப்டேட்ஸ் அறிந்து வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.